அதாவது கிருஷ்ணா இதை இப்போ குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே நான் சொல்லி பார்க்குறேன். ஓகே மக்களே பாப்போம், நல்ல க்ரீனாக இருக்கு. என்ன கிருஷ்ணா உடம்பு எல்லாம் இப்படி எல்லாம் விரியுது? Friends, and we Thushaan from Tamilfitnessmotivation. Hi Krishna. Hi Thushaan, how are you doing? I am fine. So, indiki thirupiyum enna senji kaata poringa? Indiki pesala makkalukku oru soup onnu kaata poran. Okay. Kaalam soup. Idu iravu iravu soup. Okay. Soup broccoli. 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 Broccoli soup. Yeah, broccoli soup kaata poran. Makkale neenga fitness irunda broccoli nichayamaga muscle ku nallam. Okay. Start pannuvoma? Start pannuvom. Okay, let's go. Neenga ready ya? இந்த ப்ரோக்கோலி சூப்புக்கு என்ன தேவை? அதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரோக்கோலி, ஒரு தக்காளி புளிப்புக்காக, மஞ்சள், மிளகுத்தூள், உப்பு, உள்ளி, இஞ்சி, தேங்காய்ப்பால், தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிள்ளை, தண்ணி அளவு கேட்டேன். ஓகே கிருஷ்ணா, இப்போ நாங்கள் சூப்புக்கு ரெடி பண்ணுவோம். ப்ரோக்கோலி கழுவியெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன், அது போடுவோம். அதுக்குள்ளே அதுக்குள்ள வெட்டி வச்சுருக்க தக்காளி பழம், இஞ்சி, உள்ளி, தண்ணி விடுவோம். ஓகே, இதோட கொஞ்சம் மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு. ஓகே, இதை நாங்கள் இனிப்பையே போட்டு அவிய வைப்போம். ஓகே, இப்போ ப்ரோக்கோலி இப்போ அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் 2 or 4 ஸ்பூன் தேங்காய்ப்பால் விடுவோம். தேங்காய்ப்பால் விட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். மடிவா சூப்பு இப்போ முடிஞ்சது. இதை நாங்கள் மிக்சர் அளவடி ஆடிப்போம் சூப்பை. ஓகே, சூப் முடிஞ்சது. இப்போ நாங்கள் சூப்பு தாளித்து கொட்டுறதுக்கு அடுப்பை போடுவோம். சட்டி சூடுனா அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம். எண்ணெய் கொதிக்கட்டும், நல்லா கடுகு கொஞ்சம் போடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போடுவோம். நல்லா பொடிஞ்சிட்டு போட்டுவோம். ஸோ கிருஷ்ணா, உங்களோட ப்ரோக்கலி சூப் முடிஞ்சது துஷா. அதுக்கு கொஞ்சம் மேலே மல்லியில் கொஞ்சம் போடுவோம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போ ட்ரை பண்ணுவோம். ஆனால் கிருஷ்ணா, இது ட்ரை பண்ணும் போது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. சொல்லுங்கள் துஷா. இது என்ன, ஒவ்வொரு நாளும் குடிக்கலாமா இல்லாட்டி என்ன மாதிரி? நீங்கள் விருப்பினா ஒவ்வொரு நாளும் குடிக்கலாம், இல்லாட்டி எப்பயாவது உங்களை டைம் இருக்குது. எப்பயாவது குடிக்கலாம். எப்பயாவது கிருஷ்ணா சொல்லுங்க. இந்த எப்பயாவது எனக்கு, நாங்கள் ஒரு விஷயம் செய்யறோம், நாங்கள் அநேகமா நாளைக்கு செய்ய பார்ப்போம், என்ன உடனே செய்ய மாட்டோம். இப்போ உதாரணம் தான், இப்போ நான் ஜிம்முக்கு போக ஆசைப்படுவேன், நான் என்ன சொல்லுவேன்னா, பிறகு ஜிம்முக்கு போகலாம், நாளைக்கு ஜிம்முக்கு போகலாம். பிறகு நாளைக்கு ஜிம்முக்கு போனா நாங்கள் நிச்சயமாக போக மாட்டோம். இப்படி நடுக ஒரு விஷயம் விஷயம் நடுக நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். அதால மக்களே, நான் தயவு செய்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நீங்கள் ஒரு விஷயம் செய்யறண்டா உடனே செய்யுங்க, இப்போ செய்யுங்க. என்ன நினைக்கிறீங்க? அதால் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் உங்களோட ஒப்பீனியன், உங்களோட ஃபீட்பேக் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்லாட்டி என்ன நினைக்கிறீங்க கிருஷ்ணா? சார், நீங்கள் சொன்னது சரி துஷா. நான் அவங்க செய்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் எங்களை தொடர்ந்து செய்ய ஒரு ஆசையாக இருக்கு. நிச்சயமாக கண்டிப்பாக அவங்களோட பதிலில் பார்த்து வந்துருக்கோம் நாங்கள். சூப்பர். அண்ட் உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டாக இருந்தது. டேக் கேர், நன்றி. வா கிருஷ்ணா, என்ன நீங்க இப்படி அழகா செஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு ஸ்பெஷலா செய்திருக்கு துஷா. என்ன நீங்க சாப்பிட்டு பார்த்து இப்படி இருக்கு நீங்க சொல்லணும்.